ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஒன் நான் உங்கள் சபரி கடைசி கொஞ்ச நேரமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான் அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணு யார் அந்த அழகான பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன நடந்துச்சு அவங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கை என்னவா முடிஞ்சிச்சு அவங்களால் அவங்க குடும்பத்தினர் எல்லாத்துக்குமே என்ன நடந்துச்சு வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம் பீகார் மாநிலத்தில் இருக்கிற பெகுசராய் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா தான் விபூத்திப்பூர் அந்த ஏரியால இருக்கிற நாகன் கிராமத்துல பிறந்தவர் தான் மகேஸ்வர் குமார் ராய் மகேஸ்வருக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது அதே தான் ஸ்கூலிங் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சார் அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய மக்கள் ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெவ்வேறு வேலைகளுக்கு தான் போவாங்க காலேஜுக்கு போகிற போற பழக்கம் இல்லை ஏன்னா அந்த கிராமத்துல பெருசா காசு தேவைப்படல கிடைக்கிற கொஞ்சம் காசு வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த கிராமத்துல இல்லை அதே தான் மகேஸ்வரும் கிடைக்கிற காசு வச்சு அவரு பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தாரு அவரோட பதினெட்டு வயசுல அவர் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வெவ்வேறு இடங்களுக்கு கூலி வேலைகள் பார்க்க போனார் அப்போதான் பக்கத்து ஏரியாவான கோடாபன்பூர் அப்படிங்கிற ஏரியால அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு ஒரு அஞ்சாறு நாள் தங்கி கூலி வேலைகள் செய்யறதுக்காக போனார் அப்போதான் ராணி குமாரின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பொண்ணை பார்த்தாரு அந்த கிராமத்துல ரொம்ப ஜாலியா சிரிச்சு வயல்வெளியில ஓடிட்டு இருந்த ஒரு பொண்ணு ராணிக்கும் அப்போ பதினெட்டு வயசு தான் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்த டைம் அப்போதான் மகேஸ்வர் ராணி கிட்ட போய் பேச ஆரம்பிச்சார் மகேஸ்வர் பேசணுன்னா ராணிக்கு புரிய வந்துருச்சு இவங்க நம்மளே காதலிக்கிறாங்க அதனால தான் வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு மகேஸ்வரை பார்த்தோன்னா ராணிக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால இவங்க ரெண்டு பேரும் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் மாதங்கள்லாம் ஃபோன்ல பேச ஆரம்பிச்சாங்க அடிக்கடி மகேஸ்வரி இந்த கிராமத்துக்கு ராணியை பார்க்கறதுக்காக வருவார் இது எல்லாமே அங்க இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிய வந்ததுனால ராணியோட அப்பா அம்மாவுக்கும் கடைசியாக தெரிய வந்துச்சு தன்னோட பொண்ணு மகேஸ்வர தான் காதலிக்கிறான்னு தெரிஞ்சு கோவப்படாம சரி அந்த பையன் பக்குவமா இருக்கான் வெவ்வேறு இடங்களுக்கு வேலைக்கு போகிறான் பக்கத்து கிராமத்திலேயே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு அப்பா அம்மாவும் பேசி ரெண்டு கிராமத்தினரும் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல மத பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கிராமத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பேச்சுவார்த்தைகளுமே செஞ்சு கிராண்டா கல்யாணம் நடந்துச்சு ஒரு காதல் கல்யாணம் இந்த லெவலுக்கு கிராண்டா நடக்குமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் எப்பயும் போல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குமாரி அவங்க கிராமத்தை விட்டு மகேஸ்வர் கிராமத்துக்கு வந்தாங்க மகேஸ்வர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு காதல் திருமணத்துல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க நம்மளோட காதல் திருமணம் எப்படியோ அப்பா அம்மா எல்லாமே ஒத்துக்கிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்றோம் அப்படிங்கிற சந்தோஷம் அவங்க ரெண்டு பேத்துக்குமே இருந்துச்சு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொறாமப்படுற லெவலுக்கு அவ்வளவு அன்யுனயமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்களோட சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரியே அடுத்த ரெண்டே வருஷத்துல ராணி குமாரி இருபது வயசு இருக்கும் போது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு அந்த ஆண் குழந்தைக்கு சொல்லிட்டு பேர் வச்சாங்க ராணி குமாரிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான வாழ்க்கை இது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு அன்பான குழந்தை கணவர் நம்மளை நல்லபடியா பாத்துக்கிறாரு ரொம்ப ஆசையா இருக்காரு வெவ்வேறு இடங்களுக்கு போய் நல்லபடியா சம்பாதிக்கிறாரு இந்த கிராமத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாமனார் மாமியார் எல்லாமே அன்போடு இருக்காங்க இந்த மாதிரி ராணியோட வாழ்க்கையில எல்லாமே நீட்டா போயிட்டு இருக்கும் தான் அவங்களோட ஃபோனில் அவங்க இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாங்க அந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி சைனாவில் இருந்து டிக்டாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு இப்போ கூட உலகம் முழுக்க அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபேமஸாக தான் போயிட்டு இருக்கு ஆனா இந்தியாவில சைனாவோட அப்ளிகேஷன் நாங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியாச்சு அந்த டிக்டாக் இந்தியாக்குள்ளார வந்த டைம்ல நம்ம எல்லாத்திட்டுமே டிக்டாக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் போன்ல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு வெவ்வேறு மக்கள் அந்த டிக்டாக்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க கிராமத்து பகுதிகள் வரைக்கும் அது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு நிறைய பேர் நடிக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் அந்த நடிப்பை பார்க்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் அதுல அடிக்ட் ஆகவே ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டிக்டாக் அப்ளிகேஷன் இந்தியா விட்டு போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் யூடியூப்ல ஷார்ட்ஸ் சொல்றாங்க ரீல்ஸ் சொல்றாங்க ஃபேஸ்புக்ல என்னன்னு சொல்றாங்கன்னு தெரியல ஆனா எல்லாமே டிக்டாக் மாதிரியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க அதனால இன்னும் நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டே இருந்தாங்க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறதை விட்டுட்டு ஆபாசமான விஷயங்கள் ஆபாசமான நடிப்பு எப்படி நம்ம ஃபேன்ஸ் அக்கேர் பண்ணுறது ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆகணுங்கிற கனவோட வந்த நிறைய பேர் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களோட வாழ்க்கை எங்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அவங்க யாருக்காக வீடியோ போடுறாங்க அவங்களோட ஃபேன்ஸ் குரூப் யாரு அவங்க எதை டார்கெட் பண்றாங்க என்ன ட்ரை பண்றாங்க இந்த மாதிரி ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டினியூஸ் நடந்துகிட்டே இருக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபேன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு என்டர்டைனிங்கா போக ஆரம்பிச்சிருச்சு அதுலயே நிறைய பேர் அடிக்ட் ஆகவும் ஆரம்பிச்சாங்க வீடியோ போடுறதுலயும் அடிக்ஷன் வீடியோ பாக்குறதுலயும் அடிக்ஷன் இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து நிறைய மக்களால அந்த போனை விட்டு வெளியே வரவே முடியல அதே மாதிரி தான் ராணி குமாரியும் அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்களா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க நம்மளும் அழகாக தான் இருக்கோம் நம்மளும் ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு அவங்களும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான வரவேற்பு ரொம்பவே நிறையா இருந்துச்சு ஃபேன்ஸ் குரூப் எல்லாமே அவங்களுக்குன்னு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாட்கள்லேயே அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒம்பதாயிரத்து ஐநூறு ஃபாலோவர்ஸ் பக்கம் வர ஆரம்பிச்சாங்க இவ்வளோ பேர் என்னை வரவேற்கிறாங்களான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அதனால தன்னோட வீட்டில் இருக்கிற குழந்தை மாமனார் மாமியார் வேலைகள் இது எல்லாத்தையுமே கவனிக்கிறத விட்டுட்டு ஃபுல் டைம் ஃபோனே வச்சுட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் ரீட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே கேட்கும் போது நான் இன்ஸ்டாகிராம் ரீல் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் அவங்க இன்ஃபுளுயன்சர் ஆகும் எனக்கு காசு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களும் வெவ்வேறு மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட அப்பா அம்மாக்கிட்டையுமே இதே விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க இந்த எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் மாதங்களா வெவ்வேறு கூலி வேலைகளுக்கும் லேபர் வேலைகளுக்குமே மகேஸ்வர் கொல்கட்டா வரைக்கும் போனார் கொல்கட்டா வரைக்கும் போய் மாத கணக்குல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பீகாருக்கு வந்தார் பீகாருக்கு வந்து பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நாம போகும்போது ராணி குமார் எப்படி இருந்தா இப்ப திருப்பி வரும் எப்படி இருக்கா டோட்டலா மாடர்ன் ஆகி போன்லயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வெவ்வேறு வீடியோக்களை போட்டுக்கிட்டு நிறைய பசங்க கூட பேசிக்கிட்டு ஃபோன்ல யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துலயுமே மெசேஜ் பண்ணிக்கிட்டு தன்னோட மனைவி இப்படி இருக்கிறது மகேஸ்வருக்கு டோட்டலா புடிக்கவே இல்ல அதனால ராணி போய் டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சாரு ஒழுங்கா வீட்டுல வேலைய்பாரு குழந்தை இருக்குது குடும்பம் இருக்கு இந்த குடும்பத்துக்காக தான் நான் வெவ்வேறு இடங்களுக்கு போய் கஷ்டப்படுறேன் நீ வெவ்வேறு பசங்க கூட பேசி குடும்பத்தை அழிச்சிடாது தயவு செய்து போனை வை இனமேட்டு வீடியோவே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராணி குமார்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாரு இவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டை கொஞ்சம் மாதங்களாகவே போயிட்டு இருந்துச்சு அவன் என்ன சொன்னா என்ன எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் குரூப் இருக்குது நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ராணியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்திட்டையும் இவங்களும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சு மாதங்கள் போக போக மகேஸ்வரால் இதை தாங்கவே முடியல தன்னோட மனைவிக்கு இருக்கா வந்து தப்பா பேசறான்னு சொல்லிட்டு மகேஸ்வர் கொஞ்சம் கொஞ்சமா இலக்க ஆரம்பிச்சார் இவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டை ஒரு பெரிய சண்டையா முடிய ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் ராணிக்குமாரி இனிமேட்டு உங்ககிட்ட என்னால் வாழ முடியாது என்னோட முன்னேற்றத்தை நீ கெடுக்கிற என் மேல நீ சந்தேகப்படுற நான் எங்களோட அம்மா வீட்டுக்கே போய் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த கிராமத்துக்கே போய் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ராணி அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் மகேஸ்வரும் காத்துக்கிட்டு இருந்தாரு நம்மளோட மனைவி திருப்பி வருவா குழந்தைய கூட்டிட்டு வருவா நம்மளோட வாழ்க்கையை திருப்பி நம்ம ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா போன் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளோட வாழ்க்கையில் அவ முக்கியத்துவம் தருவான்னு சொல்லிட்டு எவ்வளவோ நினைச்சாரு ஆனா மாதங்கள் போக போக ராணியும் அங்க இருந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்க போடுற வீடியோஸ் மட்டும் மகேஷ்வருக்கு அப்டேட்ஸா வந்துகிட்டேதான் இருக்கு அவரும் போன்ல கால் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சாரு கடைசியா என்னதாண்டா பண்றதுன்னு சொல்லிட்டு ஜனவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நம்மளோட கிட்டே போய் நேரில் பேசுவோம் அவங்களோட வீட்டாளர்கள்ட்ட நேரில் போய் பேசுவோம் பிரச்சனை என்னங்கிறத சொல்லுவோம் பிரச்சனையை தீர்த்துட்டு மனைவியோடு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்டெலாம் சொல்லிவிட்டு ராணியோட வீட்டுக்கு போயிருக்காரு ஒன்பது மணி நைட்டு பக்கம் ராணியோட வீட்டுக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் எதுவுமே வரல மகேஸ்வர் அவங்க அப்பா அம்மா கால் பண்ணுறாங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் ஃபோன் மட்டும் யாரும் எடுக்கவே இல்லை மகேஷ்வரோட குடும்பத்துக்கு இதை நினைச்சு ரொம்ப பயமா போயிடுச்சு போகிற வழியில ஏதாச்சும் ஆயிடுச்சா அவன் உண்மையானுமே ராணியோட வீட்டுக்கு போனான்னா அதனால ராணிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க மகேஸ்வரோட தம்பி தான் ராணிக்கு கால் பண்ணுறது அந்த ராணிக்கு கால் பண்ணும் போது ஃபோன் ராணி எடுக்கல வேற யாரோ ஒரு நபர் தான் எடுத்தார் அவர் எடுத்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சீக்கிரமா ராணியோட வீட்டுக்கு வாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு மகேஷ்வரோட தம்பிக்கு இதை கேட்டோம்னு ஒரு பெரிய அதிர்ச்சி நம்ம போகிற வழியில் எங்கே ஆக்சிடென்ட் ஆகும்னு பார்த்தா ராணியோட வீட்டில் போய் என்ன ஆக்சிடெண்ட் போகுது அண்ணனுக்கு என்னதான் நடந்துச்சு அவருக்கு என்ன ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் நீங்க போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க நாங்கள் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் எதுக்காக எங்களை வீட்டில் வர சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அவரோட உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன்ல அந்த லெவலில் கத்துறோம் இவன் எவ்வளவுதான் கத்தனாலும் எவ்வளவுதான் திட்டினாலும் அந்த பக்கம் ஒரு ரியாக்ஷனும் இல்ல நீ வா நீ வந்து உன் அண்ணனை கூட்டிட்டு போ அவன் செஞ்ச தப்புக்கு நாங்க என்ன பண்றது அவன் தான் தப்பு பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமா பேசுறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது மட்டும் இந்த குடும்பத்தாட்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நம்மளோட பயனான மகேஸ்வருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது மகேஸ்வரோட அப்பா அம்மா தம்பி உடனே வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்து கிராமமான அந்த ராணிக்குமாரி இருக்கிற கிராமத்துக்கு போறாங்க அந்த பப்பாட் அப்படிங்கிற கிராமத்துல குமார் வீட்டுக்கு போகும்போது போது அந்த வீட்டுல யாருமே இல்ல வீட திறந்து பார்த்தா தன்னோட பையனோட டெட் பாடி தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயுமே சொல்ல வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது சத்தியமா இது சூசைடு இல்ல இது கண்டிப்பா ஒரு தான் அப்படிங்கறது இவங்களுக்கு நல்லாவே புரியுது அங்க இருக்கிற சில மக்கள் தூக்குல மாட்டிக்கிட்டு இருந்த உடம்ப கீழே கொண்டுட்டு வந்து டெட் பாடியை எடுத்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில பேர் பாடி எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் பையனோட வீட்டு சைடில் பாடி எடுக்காதீங்க பாடி இங்கேயே இருக்கட்டும் நாங்கள் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறோம் போலீஸ்க்கு கால் பண்ணி இது சூசைடா கொலையா இது எல்லா விஷயங்களும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த பாடி அதே இடத்துல நிற்க வச்சாங்க அந்த பாடி இருக்கிற இடத்துலையோ அந்த வீட்டுக்குள்ளாரியோ ராணிக்குமாரியோ ராணிக்குமாரியோட எந்த சொந்தக்காரங்களுமே இல்லை எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க

போகிற வரைக்கும் வெயிட் பண்ணார் போலீஸ் வந்து அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபாரன்ஸிக் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற சர்தாருங்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இது ஒரு சூசைடா இல்ல கொலையா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு அப்போதான் மகேஸ்வர் அவங்க அப்பா போலீஸ்ட ரொம்ப கிளியரா சொல்றாரு இது கண்டிப்பா ஒரு தான் இருக்கும் என்னோட பையன் அவனோட மனைவியான ராணி கிட்ட எவ்வளவோ தடவை சொல்லிட்டான் போனை தயவு செய்து வெய்யி வீடியோ போடாத பல ஆட்கள்கிட்ட பேசாத இந்த மாதிரி எவ்வளோ சொல்லி சொல்லி ராணி கேட்கவே இல்லை அந்த கோபத்தில் தான் ராணி கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறத அவர் சொல்றாரு போலீஸ் இதை போது ஆரம்பத்தில் ரொம்ப காமெடியாக இருக்கு ஃபோனை வெய்யும்னு சொன்னதுக்கு ஒருத்தர் கொலையே பண்ணுவாளா என்னையா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக தான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த கொலைக்கான காரணம் என்ன எதுக்காக அவங்க ஓடி போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ராணியோட மொபைல் நம்பரை வச்சு ட்ராக் பண்றது ராணியோட குடும்பத்தினரோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும் போது அதே கிராமத்துல வெவ்வேறு இடங்கள்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு ராணி ராணியோட அப்பா அம்மா ராணியோட ரெண்டு தங்கச்சி இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு ராணி நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் இனிமேட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா இவன் இல்லாட்டி என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் தூக்கு போட்டு இறந்துட்டான் இதே தான் போலீஸ்டர் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டைல ரொம்ப தீவிரமா விசாரிக்கும் போதுதான் ராணி கிட்ட இருந்தும் ராணியோட ரெண்டு தங்கச்சிங்க கிட்ட இருந்தும் நிறைய இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிச்சு ராணிக்கும் மகேஸ்வருக்கும் ஒரு பெரிய சண்டை அதுக்கான ரீசன் என்னன்னா இன்ஸ்டாகிராம் தன்னோட மனைவி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கா சொல்லிட்டு இவனால பார்க்க முடியல தன்னோட மனைவி நிறைய பேத்து கூட அவளுக்குன்னு ஃபேன்ஸ் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு இவனால தாங்க முடியல இதனால ஆரம்பிச்ச ஒரு சண்டை ஆனா ராணிக்கு என்னோட முன்னேற்றத்தை இவன் தடுத்துக்கிட்டே இருக்கான் ஆனா முன்னேறதை இவனுக்கு டோட்டலா பிடிக்கவே இல்லை எப்ப பார்த்தாலும் நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சமைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் இதுக்கு சப்போர்ட் பண்ற அவனோட ரெண்டு தங்கச்சிங்க வேற இது எல்லாம் மனசுல யோசிச்சுதான் அவனை நாங்க கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க போலீஸ்க்கு இதை கேட்டோன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு எல்லாம் கொலை நடக்குமா என்னயா இது நம்ம பீகார்ல இருக்கிறமா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கமான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு எவிடென்ஸா பாத்துட்டு இருக்கும் போதுதான் உண்மையான ராணியும் ராணியோட ரெண்டு தங்கச்சிங்க தான் கொலை பண்ணாங்களா இதுல வேற யாருமே இல்லையாங்கிறத அந்த ராணியோட தங்கச்சிங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அதையும் தாண்டி ராணியோட ஃபோன் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது தான் ராணிக்கு ஒரு ரகசிய காதலன்றது தெரிய வருது சோ ராணிக்கு வேற ஒருத்தம் கூட அஃபேர் இருக்கு அவன் எங்க இருந்து வந்தான்னு பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கான் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல ஒவ்வொன்னா பார்த்து 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 ராணியோட அதே தெருவுல ராணியோட வீடு இருக்க அதே தெருவுல வேற ஒரு பையன் ராணியை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் உங்க வீடியோ எல்லாமே சூப்பரா இருக்கு சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க ரொம்ப செக்ஸியா இருக்கீங்க இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி பண்ணியே ராணி கிட்ட ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு தப்பான தொடர்பு போக ஆரம்பிச்சு இவங்களோட வாட்ஸ்அப் வீடியோ இந்த எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது இவங்க நிறைய ஆபாசமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிச்சு இந்த கொலையில அவன் இன்வால்வ் ஆயிருப்பானோன்னு சொல்லிதான் ராணியோட தங்கச்சிங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் அவங்க சொல்ற உண்மையை வச்சு ராணியும் அவளோட ரகசிய காதலனும் சேர்ந்துதான் மகேஸ்வரை கழுத்து நடிச்சு கொலை பண்ணிருக்காங்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் அது தூக்கு போட்ட மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணிருக்காங்கிற உண்மை போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு இந்த எல்லா விஷயங்களும் செய்யும் போது ராணியோட தங்கச்சிங்க பக்கத்துல நின்று தான் இருந்திருக்காங்க ஆனா அவங்க அதுல பங்கேத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது போலீஸ் என்ன விசாரிச்சுட்டு இருக்காங்க

இதே மாதிரி சேட் பண்ணியிருக்காங்க ஆபாசமான விஷயங்களை அமுச்சு விட்டுருக்காங்க அவங்க என்ன பண்ண நினைச்சிருக்காங்கன்னா நம்மளோட சேனலை எப்படிலாம் ப்ரோமோட் பண்ணுமோ அந்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணாதான் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகலாம் ஒரு பெரிய இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சர் ஆகலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நினைச்சு அந்த பெண்மணி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த பெண்மணி அவங்களோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துக்கல ஒருத்தவங்களோட உயிரை டோட்டலா அழிச்சிட்டு அவங்களோட அஞ்சு வயசு பையனான சுஷாந்தோட வாழ்க்கையுமே கெடுத்திருக்காங்க ஃப்யூச்சரில் தன்னோட அம்மா என்ன காரணத்துக்காக தன்னோட அப்பாவை கொலை பண்ணாங்க நம்மளோட அப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணாரா வேற யாரோ பொம்பளை கூட போனாரா எந்த விஷயத்துக்காகவும் இல்லை என்னோட அம்மா அவங்களோட ஃபோனில் அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடணுங்கிறதுக்காக என்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் அவன் இதை எப்படி ஏற்றுக்க போறான் அவனோட மனசு எந்த லெவலுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருமே வெவ்வேறு தப்புகளை செய்யும் போது எனக்குன்னு நான் செய்யறேன் எனக்குன்னு ஒரு ஆசை இந்த மாதிரி எல்லாருமே செல்பிஷா நமக்கு நமக்குன்னு தான் நினைப்போம் ஆனா ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அந்த தப்பு செய்யும் போது கடைசியா பாதிக்கப்படுறத அவங்க தான் இருக்காங்க இந்த தப்புகள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட குழந்தையோ நம்மளோட குடும்பத்தையோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த தப்புகள் எதுவுமே நடந்திருக்காது இதுதான் ராணி குமாரி அப்படிங்கிற இருபத்தஞ்சு வயது பெண்மணி ஒரு அஞ்சு வயசு பையனோட அம்மா அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ஆசையினால் அங்கேருந்து ஒரு அடிக்ஷனால் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க இது இந்தியாவில் மொத கேஸான்னு பார்த்தா சத்தியமா இது இந்தியாவில் மொத கேஸ் இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் இதுல எல்லாம் ஷார்ட்ஸ் போடுறோம் போடுறோம்னு சொல்லிட்டு எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை இதனால அழிஞ்சிருக்கு தான் மொத கிரைம் இதனால நடந்துச்சு என்னோட மனைவி இன்ஸ்டாகிராமில் தப்பு தப்பான ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா அவளோட உடம்பை எல்லாத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருக்கா நிறையா பேத்து கூட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கணவர் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கார் கர்நாடகாவுக்கு அடுத்தது இதே மாதிரி ஒரு கொலை கொல்கட்டாலில் நடந்திருக்கு கொல்கட்டாலேயும் ஒய்ஃப் வீடியோவாக இருக்காங்க நிறைய பேத்து கூட சேட் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் குரூப் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே அந்த பெண்ணோட கணவர் கொலை பண்ணியிருக்கார் நம்ம தமிழ்நாட்டிலே இதே மாதிரி ஒரு கொலை நடந்துருக்கு வைஃபு இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் தவறான கான்டாக்ட் வருது இதனால அப்படின்னு சொல்லி கொலை நடந்திருக்கு இப்போ நாலாவதா பீகார் நமக்கு தெரிஞ்ச இந்த நாலு கேஸ் தான் இந்த நாலு கேஸ் தவிர இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காரணத்துக்காக கொலை பண்ணப்பட்டு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கேஸ க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஏன் சொல்றேன் எனக்கு கூட இந்த நியூஸை பார்க்கும் போது ஒரே ஒரு கேள்வி தான் மனசுக்கு வந்துச்சு ஒரு ஃபோனாக நம்மளோட வாழ்க்கைன்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையை தானே சூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு ஃபோனை மட்டுமே சூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க நிறைய பேர் கொலையே பண்ணிட்டாங்க எதனால் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சைக்காட்ரிஸ்ட் இதில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த சைக்காட்ரிஸ் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா ஒரு பெண்மணி முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற நிறைய பேர் பொண்ணுங்களாக தான் இருக்காங்க அதுவும் கல்யாணமான பெண்மணிகள் தான் இதுல நிறைய பேர் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க நார்த் பார்த்தா ஒவ்வொரு வில்லேஜ் சைட்லயுமே பார்த்தா எல்லாருமே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் ஆபாசமான வீடியோ முதற்கொண்டு போடுறாங்க இதுக்கான ரீசன் என்னன்னா அந்த பெண்மணி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட குடும்பத்துல கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு உரிமை எல்லாமே பறிக்கப்படுது அவங்கள யாருமே அப்ரிசியேட் பண்றது இல்ல அதனால தான் அவங்க இந்த மூலியமாக நிறைய அப்ரிசியேஷனை வாங்கணும்னு நினைக்கிறாங்க நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை கிரியேட் பண்ணணும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையை இப்படியா நம்ம மாற்றணும் நிறைய பேர் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க செய்கிற டான்ஸ் அவங்க செய்கிற பாட்டுக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது கடைசியாக இன்ஸ்டாகிராம் தான் வாழ்க்கையே இல்லை உண்மையான வாழ்க்கை இதாக அப்படிங்கிறத அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அதனால தான் நிறைய பேர் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு கடைசியாக இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு விதமான தான் நம்மளோட ஒரு நார்மலான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு கனவு வாழ்க்கைக்கு அவங்க போறாங்க இதனாலதான் இந்த மாதிரி கொலைகள் நிறைய நடக்குது அப்படிங்கிறத நிறைய சைக்காட்ரிஸ்ட் தினம் தினம் நம்மகிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில நல்ல விஷயங்களுக்காக மட்டும் மொபைல யூஸ் பண்ணி தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளோட வாழ்க்கையில முக்கியத்துவம் தருவோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம்